Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ரெட் வெல்வெட் கப்கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அரை கப்பு மைதா மாவு, அரை டீஸ்பூன் கோகோ பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கோகோ பவுடர் எல்லாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆனால் தான் கேக் வந்து நல்லா பொங்கி வரும். பட்டர் மில்க் ரெடி பண்ணி எடுத்துடலாம். கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பட்டர் மில்க் வந்து ரெடி ஆகிடும். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருக்கு, முட்டை வந்து நல்லா பீட் ஆகிட்ருக்கு. இந்த டைமில் அரை கப் அளவுக்கு நான் பொடித்த சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை மெல்ட் ஆகலைன்னா கேக் வந்து ரைஸ் ஆகி வராது. இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பீட்டரை வந்து லோ ஸ்பீடில் மாற்றிக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதிக நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கேக் வந்து கிறிஸ்பி ஆகிடும். அதனால் ஜஸ்ட் ஆயில் வந்து பேட்டர் கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். நான் இங்கே ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு ரெட் கலர் ஜெல் கலர் சேர்த்துக்கிறேன். உங்கக்கிட்ட லிக்விட் கலர் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கலர் மிஸ்டோட லிக்விட் கலரும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் லோ ஸ்பீடில். இப்போ பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இடையில நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க்கும் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசி பேட்சும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து நல்லா பொங்கி வந்திருக்குல, அது தாழ்ந்து போகாத அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு கலர் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லிக்விட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கப்கேக் மோல்டில் வந்து ஊற்றிடலாம். இப்போ கப்கேக்ஸ் மோல்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு பேனில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். 3/4 அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும். இதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேனை வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதை இறக்கி வச்சு 20-25 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்கலாம். இந்த கேக்குக்கு மேலே நீங்கள் வந்து ஐசிங் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம்.
நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.